அப்பா ஒரு வழியா 5G ஸ்பெக்ட்ரம் ஏலம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 3 பிரைவேட் நெட்ஒர்க் வந்து அதிகமாக ஏலம் எடுத்திருக்காங்க, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன். இவங்க எல்லாம் என்ன பிரைஸ்க்கு எடுத்தாங்க, என்ன பேண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க, என்ன சர்க்கிள் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து என்கிட்ட 5G மொபைல் தான் இருக்கு ப்ரோ, ஆனால் அந்த மொபைல் 5G ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய பேண்ட் சப்போர்ட் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது போக எப்போ இந்தியாவில் 5G லான்ச் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் 5G மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் எத்தனை பேண்ட் சப்போர்ட் இருக்கு, என்னென்ன பேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம மொபைல் மாடலோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். முதல்ல உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து 5G மொபைலாக இருந்து அதில் எத்தனை பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுடைய மொபைல் ஃபோனோட பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதோட ரியர்லையே அதில் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேண்ட் சப்போர்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதனால இந்த பேண்ட் சப்போர்ட்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வோடஃபோனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே 5G நெட்ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் 3 சிம்மும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த 3 நெட்ஒர்க்கும் இருக்கக்கூடிய எல்லா பேண்ட் சப்போர்ட்டுமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்தது அப்படின்னா எந்த சிம் போட்டாலுமே இந்தியாவில் நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், நான் அதர் ஸ்டேட்லாம் ட்ராவல் பண்ண மாட்டேன் ப்ரோ, நான் இருக்க போகிறதே தமிழ்நாடு மட்டும் தான், தமிழ்நாடு விட்டு நான் வெளியில் போக போகிறதே கிடையாது, தமிழ்நாட்டில் என்ன பேண்ட் சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்து மொத்தம் 2 பேண்ட் சப்போர்ட் தான் எடுத்திருக்காங்க, N28, N77. இந்த 2 பேண்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜியோ சிம்மாக இருந்தால் தமிழ்நாட்டில் 5G மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே இது ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, N77. இந்த பேண்ட் சப்போர்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து 5G மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும், அவங்க 5G சர்வீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா. அதே இது வோடஃபோனாக இருந்தது அப்படின்னா N8, N3, N1, N78. இந்த 4 பேண்ட்ஸில் எந்த பேண்ட் சப்போர்ட்னாலும் எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். இந்த 4 பேண்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் இந்த பேண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 5G மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து கடைசியாக இன்னொரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும், நான் தமிழ்நாடு மட்டும் தான் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் அடிக்கடி நான் நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலுமே என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து 5G ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பேண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் N8, N3, N1, N28, N77, N78 இந்த பேண்ட் சப்போர்ட்லாம் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் என்னன்னா இந்தியாவில் எப்போ 5G லான்ச் ஆகும் அப்படிங்கிறதா இருக்கும். இந்தியாவில் August 15 5G லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஏர்டெல், ஜியோ இவங்க ரெண்டு பேருமே யார் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே போட்டியில் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரத்திலே அதோட டேரிஃப் பிளான்ஸ், எங்கெல்லாம் 5G வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வெளிவரும். முதல் கட்டமாக முக்கியமான ஒரு சில சிட்டிஸில் மட்டும் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் Tier 2, Tier 3 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ரூரல் ஏரியாக்கெல்லாம் 5G வர்றதுக்கு ரொம்பவே நாளாகலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் 5G மொபைல் வச்சிருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பேண்ட் சப்போர்ட் மூலமாக நீங்கள் 5G மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்களா? இல்லை ஒரு பேண்ட் சப்போர்ட், 2 பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது, இதை 5G மொபைல் அப்படின்னு நினச்சி ஏமாந்து வாங்கிட்டேன், இது வந்து இப்போ 5G ஒர்க் ஆகாது, ஒரு 4G மொபைல் தான் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? அது போக இந்த வீடியோவை 5G மொபைல் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய மொபைல் 5G இல்லை 4G அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க மறக்காம டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.